ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாவக்காய் இருக்குது, கருவேப்பில, கொத்தமல்லி, வெல்லம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், புளி, பூண்டு, தனியாத்தூள், கடுகு சீரகம், மஞ்சள் தூள், வெங்காயம், கடலை எண்ணெய். பாவக்காலுங்கிற விதையை எடுத்துக்கலாம். பாவக்காய் லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வேக வச்சு இட்டுட்டாலே அழகிற சக்தியெல்லாம் போயிடும். அதனால் அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு பாவக்காய் வதங்கிடுச்சு. கடலெண்ணெய், பாவக்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வெங்காயம், நசிக்கலாம். லேசாக நசிக்கினா போதும். பூண்டு, கருவேப்பிலை, தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு, எண்ணெய், இதெல்லாம் வடிஞ்சிருச்சு, வெங்காயமெல்லாம் எண்ணெய், தக்காளி, தலு தலு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சுலாமா? நல்லா இருக்கு. பாவக்காய் போட்டுக்கலாம். இதுலேயே ரொம்ப நேரம் வந்தால் எண்ணெயே கஷ்டம் தண்ணி போயிடும். ஏற்கனவே போட்டுக்குது, அதனால் கொஞ்சம் காய்க்கு மட்டும் இருக்கலாம். மசாலுக்கெல்லாம் போட்டோம், தேவைன்னு அப்புறம் போட்டோம். அப்புறம் புளி தண்ணி எடுக்கலாம். புளி தண்ணி, டர்மைன் வாட்டர், காய் வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு போதுமா? வெள்ளம் போட்டுக்கலாம். வெள்ளம் கொஞ்சம் காரத்தை எடுக்கிறதுக்காக, காரத்தை எல்லாம் கசப்பு எடுக்கிறதுக்காக
చెప్పండి. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா போடுமா. தள்ளி விடுமா. சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.